Hi, hello brothers and sisters, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், கண்டிப்பாக ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வீல் வந்துருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் சீசனும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நாமளும் ஒரு 10 hours ட்ரை பண்ணோம், புஷ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டோம். ஸோ புஷ் பண்ணோம் அப்படின்னா கிராண்ட் மாஸ்டருக்காக நம்ம புஷ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு லாங் லைஃப் போடணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணது தான். சரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நிறைய கொலாபரேஷன் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் ஃபார் ஏ நியூ ஷீபா ஸ்கின், அதாவது இந்த ஷீபா பைட்டோட ஸ்கின் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீகோட day 3 ரெடீம் கோட் எப்படி நீங்கள் எடுக்கணும், எப்படி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கில் எனிமீஸ் அண்ட் கலெக்ட் டோக்கன் ஃப்ரம் த லூட் பாக்ஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டோக்கன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பர்பிள் கலரில் டோக்கன் இருக்கு இல்லையா, பர்பிள் ஹார்கெட் கண்ட்ரோலர் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டோக்கன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, 10, 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 25 டோக்கன் கிடச்சிச்சு அப்படின்னா தான் இந்த ஷீபா பெட்டோட இந்த ஸ்கின், அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட ஸ்கின் வந்து கிடைக்கும். இது ஒரு நார்மல் ஸ்கின் தான், பட் ஃப்ரீ ஸ்கின், மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எனிமியை கில் பண்ணி அவரோட டெட் லூட் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்பிள் கலர் டோக்கன் இருக்குமா. ஸோ இந்த டோக்கனை நீங்கள் யூஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எனிமியை கில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டோக்கன் கிடைக்கும். அப்படி பார்த்தா நீங்கள் ஒரு 25, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 3 எவ்வளோ கில் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 38 கில் பண்ணணும். ஸோ 38 கில்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் ஷீபா சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அண்ட் கில் அதே தான். ஸோ 100 minutes ப்ளே பண்ணுறது, 200 minutes ப்ளே பண்ணுறது, 50 times கில் எனிமீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பெட் கிரேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீபா லூட் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஷீபா லூட் கிரேட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரில் வந்து சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா புதுசாக எமோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக இந்த CR7 எமோட்டு. ஸோ அது மாதிரி அமௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்ஸில் போயிட்டு பெட் செக்ஷனில் பார்த்தா எங்கே இந்த ஷீபா பெட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஷீபா பெட் கிரேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீபா பெட் இருக்கா இல்லை, எஸ் ஷீபா பெட் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஷீபா பெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, நானும் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலில் நியூவில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபுட்பாலோட ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்கானுங்க, CR7 அப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ரா எமோட்டு, வேறு லெவல் இது இருக்கிறதுலே பெரிய எமோட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாயின் சக்கா எமோட்டு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா 2-wheeler ஸ்கின்னு, அப்புறம் மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னு, மறுபடியும் 2-wheeler ஸ்கின்னு, அப்புறம் CR7 பேக் பேக்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி கொடுத்துட்டாங்க. ரேருன்னு நினச்சிட்டு இருந்தோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி கொடுத்து வச்சுருக்கானுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்ட்ஸு, இதெல்லாம் நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஸோ டாப் அப் இவெண்ட்டில் லிமிடெட் எடிஷன். ஸோ இனியோட பார்த்தீங்கன்னா இந்த டாப் அப் முடியுது, மிஸ் பண்ணாமல் கிளைம் பண்ணுறது தான் கிளைம் பண்ணிக்கோங்க. இல்லை அடுத்த டாப் அப் வரும்போது நீங்கள் வெயிட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். சரி, இப்போ நம்ம ரெடீம் கோட பற்றி பார்த்துருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து July 3 மேட்ச் day 3 நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ குரூப் சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீம் வந்து நடக்க போகுது. ஸோ ரெண்டு குரூப்புக்கு நடக்க போது மொத்தமாக இங்கே பார்த்தீங்கன்னா 6 டீம் மொத்தமாக 12 டீமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ட்ரீம் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து day 3 பவர் அப் கோட், இந்த ட்ரிப்பிள் பவர் அப் கோட் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து எப்போ கிடைக்கும், ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி கொடுக்குற கூட நீங்கள் நாளை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கோட் எப்படி ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி லைவ் அதாவது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 9:30 நினைக்கிறேன், எஸ் 9:30 பார்த்திங்கன்னா இந்த ரெடீம் கோட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மேபி நானே கூட போஸ்ட் போடுறேன். ஸோ செக் பண்ணி மறக்காமல் பவர் அப் படிக்குங்க. சில பேர் கேட்பீங்க பவர் அப் பண்ணால் என்ன நடக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேப்டனோட பவர்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ட்ரிப்பிளாக மாறும். ட்ரிப்பிளாக மாறிச்சு அப்படின்னா நீங்கள் லீடர் போர்ட்ஸில் டாப்பில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்ன கிஃப்ட் ப்ரோ கிடைக்கும் அப்படின்னா, இன்குபேட்டரோட ஃபீமேல் பண்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளூ மூன் பண்டில். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க, உண்மையிலே நல்ல விஷயந்தான். சரி, ரைட், அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம் வாங்க. ஓகே பிரதர், ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட ஃபீமேல் பண்டில் வந்து எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது? ஆக்சுவலாக ஃபாரின் சர்வரில் இந்த பண்டில் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தானுங்க, பட் நம்ம சர்வருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பெய்டு வெர்ஷனில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. இந்த பண்டில் ஒன்றும் அவ்வளோ ஒருத்தான் தெரியல, பட் இருந்தாலும் ஈவெண்ட்ஸை சொல்லணும் இல்லையா. பட் ஆனால் இந்த ஈவெண்ட்டை ப்ராப்ளம் ஆகிறதுக்காக உள்ளே வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட க்ளூவாலையும் சேர்த்து வச்சுருக்கானுங்க.
பக்கி பயலுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டான ஈவெண்ட் தான், பட் ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ஈவெண்ட்டில் எடுக்கிறது. ஸோ ஒரு ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் அஞ்சு டைமண்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுப்பானுங்க, பட் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டில், அப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட க்ளூவால் வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் ஒரு MP5 வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயலில் வரப்போகிறது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன் வந்து இன்னும் ஒரு 18th முடியுது, பட் ஆனால் வெப்பன் ராயல் பார்த்தீங்கன்னா இன்னும் முடியறதுக்கு ஒரு 13 மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ நான் சொல்லது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கு முன்னாடியே விட போகிறாங்க. ஸோ எது மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் விட போகிறாங்க அப்படின்னா ஃபேடட் வீல் மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் விட போகிறாங்க. இதில் ஃப்ரீ ஸ்பின்னும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. சரி, இந்த MP5 பவர் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பவர் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேஞ்சு, ரீலோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மைனஸு. ஸோ டபுள் டேமேஜு, சிங்கிள் ரேஞ்சு, நல்ல விஷயந்தான். ஸோ ரீலோட் ஸ்பீட் மைனஸ் அப்படின்றது ஒரு மிட் ரேஞ்ச் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப க்ளோஸ் கால் வந்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக அடிச்சிருவாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, டபுள் டேமேஜ் இருக்குது, நல்ல விஷயந்தான். ஸோ இந்த MP5 ஸ்கின் பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஈவெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ MP5 ஸ்கின்னே இல்லை ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1300 டைமண்ட்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ இந்த MP5 பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட், ஸோ சின்ன அப்டேட்னு சொல்ல முடியாது, இது கொஞ்சம் பெரிய அப்டேட் தான். ஸோ இந்த கிளாஷ் ஸ்குவாட் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆக்சுவலாக இதில் வந்து சேஞ்சஸ்லாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. எல்லாருக்குமே கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கிளாஷ் ஸ்குவாட் கப் டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணுற பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் டைமண்ட் 1, டைமண்ட் 2 அது மாதிரி ரேஞ்சில் வந்து உங்கள் கிளாஷ் ஸ்குவாடு ரேங்க்கை வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. சரி ப்ரோ, இப்போ எதுக்கு ப்ரோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்து இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ ஒரு 6 டீம் மோதுது அப்படின்னா ஒரு டீம் மட்டும்தான், அதாவது ஒரு டீமில் இருக்க 4 பேருக்கு மட்டும்தான் அந்த கப்பை வந்து கொடுப்பாங்க அந்த எமௌண்ட். ஓகேவா? பட் மிச்ச டீம்லாம் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு டாஸ்க் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் ஒரு வவுச்சர் இருக்குது இல்லையா. ஸோ பூஸ்ட் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்கிரேட் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வவுச்சர் இருந்தால் உங்களால் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் வந்து எடுக்க முடியும். சரி, அந்த வவுச்சருக்கு எப்படி ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் வருது. ஸோ எது மாதிரி ஈவெண்ட் அப்படின்னா டாஸ்க் ஈவெண்ட். ஸோ கிளாஸ் ஸ்குவாடில் 3 போய் அடிக்கணும், அதாவது டோர்னமெண்ட் இல்லாமல் நார்மல் கிளாஸ் ஸ்குவாடில் போய் அடிக்கணும், இல்லை 10 கில் அடிக்கணும், 3 மெட்கிட் யூஸ் பண்ணணும், அது மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வவுச்சர் சிஎஸ் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்பிள் கலரில் வவுச்சர் கிடைக்கும். ஸோ அந்த வவுச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் கிரேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பிரதர்ஸ், இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கிளாஷ் ஸ்குவாட் கப்பில் டேக் பார்ட் பண்ணால் மட்டும் போதும், அந்த எமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கிளாஷ் ஸ்குவாட் விளையாடுங்க. அதுவும் இல்லாமல் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஓகே பிரதர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் அப்டேட்டாகவும் வந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ விட மீட் பண்ணுறேன் கைஸ். அண்டில் தென், டாடா, பை பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட்.